ஹாய் ஆல் இயர் ஸோ இன்னைக்கு மோட்டிவேஷன் பிள்ள என்ன பார்க்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட் அஃப்ரைட் ஃபார் ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பேச போகிறோம் ஸோ அது ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்ன அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய ராஜா இருக்காரு அந்த ராஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே ரொம்ப பயம் பக்கத்து நாட்டுக்காரர்லாம் வந்து யாரையும் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனை வந்து புதுசாக கட்டுறாரு அந்த அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபவுண்டேஷன் போட்டு வேற லெவலில் கட்டிருக்காரு ஈஸியாக யாரும் அட்டாக் பண்ணாத மாதிரி ஸோ மொத்த அரண்மனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் தான் வச்சிருக்காரு ஒரே சின்ன வாசல் மாதிரி யார் வரதாக இருந்தாலும் அந்த சின்ன வாசல் வழியாக தான் உள்ள வர முடியும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு என்னன்னா ஒரு எல்லா ஊர்லேயும் போய் விசிட் பண்ணிட்டு வரவர் ஸோ இந்த ஊருக்கு வரும்போது அந்த ராஜாட்ட வந்து கேட்டிருக்காரு என்ன ராஜா எப்படி இருக்கீங்க என்னன்றது கேட்டுட்டு ஸோ இது ஏன் ஒரே ஒரு வழி மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அந்த ராஜா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இல்லை பக்கத்து நாட்டுக்காரங்களாம் வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது ரொம்ப சேஃபாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அந்த ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வேற லெவலில் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிட்டு இருந்தாராம் ஏன் ராஜா அந்த ஒரு வழி மட்டும் வச்சிருக்கீங்க அந்த ஒரு வழியும் அடைச்சிட வேண்டியதானே அடைச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு தான் ஜீவ சமாதி அப்படின்ற மாதிரி சொன்னார் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த பாட்டம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் முக்காசி பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எதுவும் எடுக்க மாட்டாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வாழ்ந்துக்கிறாங்க நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண போய் அதில் தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம் ஸோ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இருக்கிற வாழ்க்கையே கம்ஃபர்ட் சொல்லி நல்லா வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி நினச்சி அட் எண்ட் ஆஃப் தேரே அவங்க லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் தான் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வாழ்ந்ததுனால சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து அதை போய் ட்ரை பண்ணுவாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறவங்களோ ஃபெயிலியர் ஆவங்களே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் பண்ணிட்டு அடுத்த அட்டம்ல கண்டிப்பா சக்ஸஸ் ஆவாங்க ஸோ இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்குங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்ட ஸோ நேத்தி கேட்டு விடுக்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகு தலைவாகு வாகு தான் ஆன்சர் அடர்ந்த காட்டிலே ஒரு வழி பாதை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வா இன்னைக்கு என்ன கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க ஸோ நெருப்பால் சுட்டவனுக்கு ஆயுள் முக்க வாழ்வு அப்படின்றதான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் ஸோ மாதிரி வேறு ஏதாவது மோட்டிவேஷன் டாபிக் பேசணும் சோஷியல் டாபிக் பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க என்ன பர்சனலாக சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அரவை கணிச டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இக்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க அதை கிளிக் பண்ணி ஃபாலோ போய் ஸோ நாளைக்கு வேற ஒரு டாப்பிகளை பார்க்குறோம் பாய் அவிந்தன்